மேகங்களாக எப்பொழுதும் உங்களுடன் மேகம் சேனல். இப்போ எத்தனையோ பேர் நிறைய மீடியா நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க, அதே பற்றி தான் நானும் பேச வந்திருப்பேன். நீங்கள் சம்டைம்ஸ் இந்த வீடியோ வாட்ஸ்அப் ஆர் லைக் யூடியூப் நீங்கள் எதுலேயும் பார்க்கலாம். நீங்கள் ஸ்வைப் பண்ணிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். த திங் இஸ், ஒரு நிமிஷம் எல்லாரும் ஒரு நிமிஷம் கவனிங்க. நீங்கள் வந்து இந்த ப்ராப்ளம் எங்கேருந்து ஆரம்பிக்கு அப்படின்னா, நான் பேரண்ட்ஸு தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போது இருக்கிற வேர்ல்டு வந்து ரொம்ப மெக்கானிக்காக இருக்குது. வி டோன்ட் சி பீப்புள் ஈச் அதர். அண்ட் நம்மக்கிட்ட மொபைல் ஃபோன் இருந்ததுன்னா பக்கத்தில் யார் இருக்கா என்ன பண்ணுறா எதுவுமே நம்மளுக்கு தெரியறதில்ல. அண்ட் இப்போ ரோட்டில் யாராச்சும் ஆக்சிடெண்ட்டாக இருந்தால் கூட அவங்க கூட ஃபஸ்ட் வந்து ஒரு செல்ஃபி எடுத்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணி எத்தனை லைக் விழுது, அதுதான் பிரச்சனையாக இருக்குது இப்போ எல்லாத்துக்கும், பொள்ளாச்சி விஷயத்தை விட. அண்ட் திங் இஸ், நம்ம வந்து இப்போ வந்து நிறையா ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். இந்த ப்ராப்ளம் பற்றி ஒரு 1 week பேசுவோம், 2 week பேசுவோம். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் எத்தனையோ ப்ராப்ளம் நடந்திருக்கு. அவங்க TRP ரேட் அதிகமானதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. த ஒன்லி திங் இஸ் பிரைப் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிட்டு தான் இருக்குது. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி யூ ஹாவ் டு ஆக்ட் அக்கார்டிங்லி. இதோட பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்கு அப்படின்னா, எல்லாரோட வீட்டிலருந்து ஆரம்பிக்கு. வீட்டில் இருக்கிற வேறு எதுவுமே இல்லை, நம்ம பேரண்ட்ஸ்லேருந்து தான் ஆரம்பிக்கு. என்னடா இவன் வந்து புதுசாக பேரண்ட்ஸை குறை சொல்கிறாளே அப்படிலாம் பார்க்காதீங்க. ஏன்னா அந்த பேரண்ட்ஸ் வந்து என்னென்னா, உங்களுக்காண்டி தான் உழைக்கிறாங்க. அவங்க காலையில் போகிறவங்க ராத்திரி தான் வராங்க. நீங்கள் அந்த டைமில் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியறதில்ல. நீங்கள் அவங்களுக்கு பேரண்ட்ஸ் வந்து அவங்க டைம் ஸ்பேர் பண்ண மாட்டேங்காங்க. அதனால வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற லவ் வந்து குறையுது பேரண்ட்ஸ்க்கு இடையில. ஸோ பேரண்ட்ஸ் லவ் குறையிறதுனால இன்னொரு பக்கம் இன்னொரு அன்பு. ஸோ ஃபேஸ்புக்கில் இருக்கு அப்படின்னா, ஸோ யாரோ ஒருத்தவங்க கண்ணு தெரியாதவங்க இது வரைக்கும் பார்க்காதவங்க யாராவது அன்பு செலுத்தினாங்க அப்படின்னா, அந்த அன்பை வந்து ஏங்கி நீங்கள் ஓடுறீங்க, அதில் தான் தப்பே இருக்குது. நீங்கள் வந்து தெரியாதவங்க கிட்டே எதுக்கு பேசுகிறீங்க? யூ ஹாவ் ஃப்ரெண்ட்ஸ், கிவ் வாட்ஸ்அப் நம்பர், வை டூ வாண்ட் டு டாக் வித் ஃபேஸ்புக் ஆர் சம்திங் லைக் தேட். அதுதான் வந்து மேஜர் ப்ராப்ளமே. அண்ட் இப்போ பீப்புளில் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பேரண்ட்ஸ்லாம் செல்ஃபோனை விரோதியாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த செல்ஃபோன் இல்லைன்னா அவளால் அந்த இதை ரெக்கார்ட் பண்ணியிருக்க முடியாது. அவளால் இந்த இன்சிடெண்ட்டை உலகத்துக்கு கொண்டு வந்திருக்க முடியாது. த சேம் திங் இஸ் லைக் தேட். நீங்கள் உங்கள் பொண்ணை வந்து வெளியில் போகாதப்பா அப்படின்னு சொல்கிறத விட, உங்கள் பையனை பார்த்து நடந்துக்கோப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புறது எவ்வளவோ பெஸ்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ பொண்ணுங்களை தான் எல்லாருமே குறை சொல்கிறாங்க. எங்கள் நாங்கள் வந்து ஃபிசிக்கலாக வந்து வீக்காக இருக்கலாம், பட் நாட் மென்டலி. வி ஆர் வெரி ஸ்ட்ராங் இன் மென்டலி. உங்கள் பொண்ணுக்கு பாட சொல்லித்தரீங்க, டான்ஸ் ஆட சொல்லித்தரீங்க, குக்கிங் கிளாஸ் அனுப்புறீங்க, அந்த டான்ஸ் கிளாஸ் அனுப்புறீங்க, எல்லாம் ஓகே தான். பட் அவளுக்குன்னு செல்ஃப் டிஃபென்ஸாக ஒரு கிளாஸுமே இல்லை. பாடி அவள் என்ன பண்ண போகிறா? நாலு பின்ன நாளைக்கு அவள் எங்கேயாவது ரோட்டில் தனியாக நடந்து போகிறா, 4-5 பேர் வராங்க, பாடி என்ன பண்ணுவாள்? அவளால் ஆடி என்ன பண்ண முடியும்? ஸோ அவளுக்குன்னு செல்ஃப் டிஃபென்ஸாக கராத்தே, பாக்ஸிங் இந்த மாதிரி சொல்லி கொடுத்து வளங்க. அண்ட் சும்மா மியூசிக், ஓகே மியூசிக் இஸ் அப்பார்ட், ஓகே இருந்து இருக்கட்டும். பட் அதை விட நம்மளுக்கு எசென்ஷியலானது இப்போ என்னது அப்படின்னா, த செல்ஃப் டிஃபென்சிங் கிளாஸ் தான். பேரண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் பிள்ளைங்கள நம்பணும், அதுதான் வந்து அவங்களோட பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். சில விஷயத்தில் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப லேக்கிங்காக இருக்கலாம், ஸ்டடீஸில் லேக்கிங்காக இருக்கலாம், மைட் பி இந்த காலேஜஸ் இந்த ஸ்கூலில் வந்து அவங்கள வந்து ஒதுக்கப்பட்டவங்களாக இருக்கலாம். சில பிள்ளைங்களுக்கு லைக் எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் இல்லாமல் இருக்கலாம், டேலண்ட் அவங்களால கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்க வேண்டியது இந்த பேரண்ட்ஸ் ஒருத்தங்க தான். அவங்க இருந்தாங்கன்னா தே கேன் அச்சீவ் தியர் கோல்ஸ் இன் வேரியஸ் வேஸ். ஸோ பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து செல்ஃப் மோட்டிவேஷனாக எல்லா இடத்துலையும் எல்லா எப்போவுமே பேரண்ட்ஸ் வந்து விட்டு கொடுக்கக்கூடாது. அப்போ நம்ம அம்மா அப்பா எப்படி இருக்காங்களே, நம்ம அம்மா அப்பா நம்மளுக்காண்டி தானே ஆசைப்பட்டு நம்மளை வளர்க்குறாங்க அப்படிங்கிற அன்பு வந்து அவங்க கிட்டே குறையாத போது, ஸோ அவங்க வந்து தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. ஸோ எல்லா கேர்ள்ஸ்க்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து தெரியாதவங்க கிட்டே பேசாதீங்க. திமிரா இருங்க, பொண்ணுனா எப்படி இருக்கணும், திமிரா இருங்க. ஒரு பையன் வந்து பேசினா கூட திரும்பி பார்க்கக்கூடாது, அந்தளவுக்கு திமிர் இருக்கணும். அதுதான் பொண்ணுக்குள்ளே அழகே, பொண்ணுக்குள்ளே அழகே திமிரா இருக்கணும், அவ்வளோதான். வணக்கம் சகோதரர்களே, நான் உங்களோட அன்பான சகோதரி, ஒரு தமிழ் பெண் பேசுகிறேன். என் பேரை நான் குறிப்பிடணும் அவசியம் கிடையாது. ஏன்னா நான் பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்க பொள்ளாச்சி விஷயம் தான். என்னப்பா பொள்ளாச்சி இது பேசுகிறேன் அப்படின்னா, ஏன்னா இப்போ நம்மளால் அதை பற்றி மட்டும் தான் பேசுவோம். இதுக்கு முன்னாடி எத்தனையோ விஷயம் நடந்துச்சு, மறந்துட்டோம். சுவாதி கொலைகேச ஆஷிஃபா எல்லாமே மறந்துட்டோம். காரணம், ஒரு நாள் ரெண்டு நாள் அதை பற்றி பாப்பா, மூணு நாள் யாருக்கு என்னாச்சும் கவலைப்பட தேவை கிடையாது. சுவாதி என்னானாங்க, அவங்களுக்கு எப்படி இந்த கொலை நடந்துச்சு, ராம்குமார் என்னாச்சு, நல்லவங்களா கெட்டவங்களா எதுவுமே யோசிக்கல. ஆஷிஃபாவோட டெத்தில் யார் பின்னாடி இருந்தாங்க, என்ன இருந்துச்சு எதுவுமே நம்ம கண்டுக்கல. ஆனால் பொள்ளாச்சி மேட்ரு இப்போ கொஞ்சம் பெருசாக இருக்கா, இன்னும் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் நினைக்கிறீங்க? 1 month, 1.5 month, அதை தாண்டவே தாண்டாது. கண்டிப்பாக சொல்கிறேன் நான் வந்து, இதுக்கு காரணம் வந்து பெண்கள் இல்லை ஆண்கள் அப்படின்னு தனியாக குறிப்பிட வரும்பில், ஃபேமிலி இஸ் ரீசன் அப்படின்னு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, குடும்பத்தில் உள்ளவங்க ஃபர்ஸ்ட், நீங்கள் வந்து கரெக்டான அன்பு செலுத்துறீங்க அப்படின்னா அந்த குழந்தை கண்டிப்பாக வேற ஒரு அன்பை தேடி போகவே மாட்டான். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பெற்றவங்க நீங்கள் வந்து பிள்ளைங்களோட நல்லதுக்காக தான் சம்பாதிக்கிறீங்க இல்லைன்னு சொல்லப்பா, ஓடுறீங்க கஷ்டப்படுறீங்க, உங்களோட ரத்தத்தில் வேர்வையாக சிந்துறீங்க, எல்லாமே ஓகே. ஆனால் அந்த பொண்ணு அந்த டைத என்ன நினைக்கிறா, ஒரு 11th 12th தாண்டும் போது காலேஜ் படிக்கும்போது அவளோட ஃபீலிங் என்ன, அவளுக்கு என்ன ஏதாவது விஷயத்தை கஷ்டப்படுறாங்க
எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த 200 பேர் இருக்காங்களே, நம்ம கண்ணுக்கு தெரியாத 200 பெண்கள் யாரா வேணா இருந்துட்டு போறாங்க. ஆனா அந்த பொள்ளாச்சியில் இருக்க, பொள்ளாச்சி மல்ல தமிழா இருக்க ஒட்டுமொத்த அம்மா அப்பாவோட வயிற்று நெருப்பு இருக்கு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம பொண்ணு இருந்திருப்பாளோ, நம்ம பொண்ணு சொல்லாம இருக்காளும் சொல்லிட்டு என் பேரண்ட் வரைக்கும் யோசிக்கதான் செய்வாங்க இல்லைன்னு சொல்லல. அதுக்கு காரணம் என்ன, நீங்க முதல்ல அவங்க நல்லா க்ளோஸா பேசியிருந்தீங்கன்னா அந்த பொண்ணு முதல் ப்ராப்ளம் நடக்கிறப்ப அவங்க வந்து சொல்லியிருந்திருப்பா. சொல்லாம இது வரைக்கும் இந்த 200 பொண்ணு சொல்லாம இருக்கா, அந்த 200 பேர் பொண்ணோட பேரண்ட்ஸ் முதல்ல நீங்க வந்து ஒழுங்கு அன்பு செலுத்தணும் நான் சொல்லுவேன். அதுக்கு நான் அப்பா அம்மா மட்டும் நான் குறை சொல்ல விரும்பல, பெண்கள் உங்க மேலேயும் கொஞ்சம் குறை இருக்கதா செய்யுது. ஏன் அப்படின்னா நீங்க வந்து ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாம் யூஸ் பண்றீங்கல்ல, ஏன் யூஸ் பண்றது வந்து அம்மா இந்த மாதிரி ஒரு பையன் ஃப்ரெண்டா இருக்கா இவ்வளவு பாருமா நீ பேசுமா, அம்மா ரெண்டு தடவை நீங்க பேசும்போது அந்த பையனுக்கும் தப்பு இருக்காது. சப்போஸ் அம்மாவுக்கு தெரியும் அவனோட வே ஆஃப் டாக்கிங் கரெக்டா தப்பா அப்படின்னு அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன் நீங்க வந்து இன்னொரு ஒரு அன்பை தேடி போறீங்க, அம்மாட்ட பேசுங்க அப்பாட்ட பேசுங்க. ஒரு சகோதரனை விட மேற ஒருத்தனும் உங்களை காப்பாத்த வரவே மாட்டான் ஃப்ரெண்ட் அப்படின்றத இன்னைக்கு வரும் நினைக்கிறேன். உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் நான் குறை சொல்லவே விரும்பல, ஆனா இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு நான் ஒருத்த நல்ல ஃப்ரெண்டுன்னு சொன்னா கூட அம்மா நீ கொச்சமா பாக்குறாங்க அவனும் இந்த மாதிரி இருந்துருவானோன்னு சொல்லிட்டு. எல்லா ஆண்களும் கெட்டவங்க கிடையாது, எல்லா பெண்களும் நல்லவங்க நான் சொல்ல விரும்பல. இன்னொரு முக்கியமான விஷயம், என்னோட தமிழ் சகோதரர்களுக்கு கடைசியாக சொல்கிற ஒரே விஷயம் என்ன தெரியுமா, மோதணும்னு நினச்சிங்கன்னா என்னோட தைரியத்து மேலே மோதுங்க, என் தன்மானத்தில் மோதாதீங்க. அதே மாதிரி என்னோட கர்வத்து மேலே மோதுங்க, என்னோட கற்பு மேலே மோதாதீங்க. பொள்ளாச்சி இஷ்யூ கேட்டோடனே ஃபஸ்ட்டு எனக்கு ஞாபகம் வந்த விஷயம் என்னென்னா ஃபேஸ்புக், அதான் ஏன்னா ஃபேஸ்புக் மூலயமா தானே அவங்க வந்து அவங்க ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணி இந்த இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு அவங்கள லீட் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மொதல் வந்து ஃபேஸ்புக்கை வந்து நம்ம நல்ல விதத்தை தான் யூஸ் பண்ணணும் பொண்ணுங்க, பட் இந்த காலகட்டத்தில் அப்படி யூஸ் பண்ணுறது கிடையாது. அவங்க வந்து தேவையில்லாத தெரியாதவங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ் எல்லாம் அவங்க அக்செப்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கனால தான் இந்த மாதிரி பிரச்சனை வருது. அவங்க மெசேஜ் பண்ணதான் நிப்பாட மாட்டாங்க, அவங்க வந்து ஸ்வீட் கோட்டட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி இவங்களை டெம்ட் பண்ணி அவங்க ஃபோட்டோஸ்லாம் வாங்குறாங்க, அதை வச்சு தான் அவங்க மாஃபிங் அந்த மாதிரிலாம் பண்ணி அவங்கள இப்போ பிளாக்மெயில் பண்ணுறாங்க. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லலை, யூஸ் பண்ணுங்கள் பட் குட் வேல யூஸ் பண்ணுங்கள். மீடியாஸாக எடுத்துட்டிங்கன்னா பாசிட்டிவ் சைடும் இருக்குது நெகட்டிவ் சைடும் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா அது பாசிட்டிவ் வேல யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப் நல்லா போகும். ஸோ இப்போ ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வீட்டில் இப்படி தான் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி பொண்ணுங்க இந்த மாதிரி இருக்கிறனால தான் வீட்டில் கேர்ள்ஸ்க்கு ஃபோன் கொடுக்க மாட்றாங்க, ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு. ஒரு சில செய்கிற தப்புனா எல்லா பேரண்ட்ஸும் இந்த மாதிரி தான் முடிவெடுக்கிறாங்க. ஸோ நல்ல வேலை யூஸ் பண்ணுங்கள், லைஃப் நல்லா போகும். தேவையில்லாத உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காதீங்க, எல்லாமே ஒரு லிமிட்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக அப்பா அம்மா நம்ம நல்ல பையனை தான் பார்த்து கொடுப்பாங்க. ஸோ நீங்களும் எந்த ட்ரபிள்லையும் போய் விழுந்துக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆனப்பட்ட நீங்கள் வந்து பேரண்ட்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரீடம் கொடுக்குறாங்கன்றதை வந்து கட்டாயம் வந்து பார்த்துக்கணும். அவங்க இவ்வளோ தூரம் உங்களை ஃப்ரீயாக விடும்போதில் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணுன்றதை கட்டாயம் நினச்சிக்கணும். அப்புறம் வந்து உங்களை ஃப்ரீயாக விடுறாங்க அப்படின்றதுக்காண்டி எல்லாரு கூடயும் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறது வந்து தப்பு தான். ஃபஸ்ட்டு அவங்க யாருன்றதை நீங்கள் தெரிஞ்சுட்டு தான் பேசவே ஆரம்பிக்கணும். அப்படியே நீங்கள் பேசினாலும் சரி, உங்களுக்கு ஃப்ரீடம் அப்பா அம்மா கொடுக்குறாங்கன்னா அவங்க கிட்டே எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். பேரண்ட்ஸுமே அவங்க சொல்கிறத நல்லா கேளுங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றது உங்களுக்கே தெரியும். எல்லா இடத்துலையுமே யாரையுமே நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒழுங்காக இருக்கிறோமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அடுத்தவங்களை தப்பு சொல்லி எல்லாமே வேஸ்ட்டு தான். நம்ம இப்படி எல்லா பிரச்சனையிலும் சிக்கினதுக்கப்புறம் என்ன சொல்யூஷன் அப்படின்றத யோசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போய் மாற்றுறதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கான சொல்யூஷன்ஸை யோசித்து வச்சுக்கணும். நம்மளுக்கு மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லையா, எதுக்கு நம்ம போய் அந்த மாதிரி ட்ராப்குள்ளே விழுகணும். விழுந்துட்டு அங்கே போய் கஷ்டப்பட்டு எல்லா இஷ்யூ ஆனதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அசிங்கப்பட்டு வெளியே வர்றதுக்கு நம்ம இந்த மாதிரி ட்ராப்குள்ளே விழுகாமல் சேஃபாக எப்படி மொபைல் யூஸ் பண்ணணும் அப்படின்றதோடு நின்றுக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசணும்னு ஆசை இருந்துச்சுன்னா மொபைலில் கால் பண்ணி பேசுங்கள். எதுக்கு உங்களோட ஃபோட்டோஸ்லாம் போஸ்ட் பண்ணுறீங்க, அப்படி போஸ்ட் பண்ணி நீங்கள் பாப்புலர் ஆகணும் அப்படின்றது வந்து வேஸ்ட்டு தான். உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. எவ்வளோ வேஸ் இருக்குது, யூ கேன் அச்சீவ் அந்த மாதிரி அச்சீவ் பண்ணி நீங்கள் எல்லா இடத்துலையுமே பாப்புலர் ஆகலாம். உங்களை படிக்க வைக்கிறது அப்படின்றது வந்து அப்பா அம்மாவோட கடமை தான். அவங்க உங்களுக்கான கடமை செய்யும்போது யூ ஹாவ் டு யூஸ் இன் அ ப்ராப்பர் வே, அதுதான் முக்கியம். எல்லா இடத்துலையுமே யாரையுமே நம்மளால் பிளேம் பண்ணவே முடியாது. அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கலாம் பாய்ஸ் அப்படின்றது, நம்ம அவங்கள பிளேம் பண்ண முடியாது. நம்ம ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கணும். நம்ம வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங், நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே வி ஷுட் பி பர்ஃபெக்ட். அப்போ தான் வந்து அவங்கள நம்ம பிளேம் பண்ண முடியும். அதில் நம்ம ப்ராப்பராக இல்லாமல் அடுத்தவங்களுக்கு குறை சொல்கிறது தப்பு தான். எந்த ஒரு சேஞ்ச் வந்து நம்மக்கிட்ட இருந்து மட்டும்தான் உருவாகணும். தப்பு வந்து யார் மேலேயும் நம்ம மேலே இல்லாத வரைக்கும் நம்ம வந்து ஒரு கட்ஸோட நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்துக்காகவும் போராட முடியும். ஸோ நீங்கள் வந்து எப்பயுமே எந்த விஷயத்துலனாலும் பர்ஃபெக்டாக இருங்க. ஃப்ரீடம், வீட்டில் கொடுக்குற ஃப்ரீடத்தை வந்து ஒழுங்காக யூஸ் பண்ணுங்கள். ஈவன் தோ நீங்கள் வந்து அந்த ப்ராப்ளம், எனக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை பட் என் ஃப்ரெண்டு அந்த ப்ராப்ளத்தில் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு குட் ஃப்ரெண்டாக அவளுக்கு வந்து நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணணும். அந்த விதத்தில் எப்படி தள்ளி விடணும்னு நினைக்காம அந்த இதுலேருந்து எப்படி அவளை வெளியில் எடுக்கலான்னு நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச டீச்சர்ஸ் வெல்விஷர்ஸ் கிட்ட போய் சொல்லி இப்படி வந்து அவள் தப்பான ட்ராப்பில் போகிறான்னு சொல்லி அவளை வந்து அங்கேருந்து எப்படியாவது எடுக்க வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒரு குட் ஃப்ரெண்டாக நீங்கள் வந்து இருங்க. அப்புறம் வந்து சோஷியல் மீடியாஸ் வந்து எவ்வளவோ நல்ல வழியில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன் அதை வந்து தப்பாக தான் யூஸ் பண்ணணும்னு இது பண்ணுறீங்க? முடிஞ்ச அளவு அதை வந்து நல்ல ஒரு விதத்துக்காக யூஸ் பண்ணுங்கள்.
நம்ம கிட்ட இருந்து மட்டும்தான் நம்ம வந்து சேஞ்ச் கொண்டு வர முடியும். நம்ம மாறினா இந்த உலகம் கண்டிப்பான முறையில் மாறும். இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தவங்களும் மாறினாலும் உலகம் கண்டிப்பான முறையில் நல்ல விதத்தை நோக்கி போகும். நம்ம நல்ல விதத்துலேருந்து தப்பான வழியை தேர்ந்தெடுத்து இது ரைட்டுன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இது வந்து ரைட் கிடையாது. இது வந்து நம்ம பண்ணிட்டு இருக்க ஒவ்வொரு விஷயங்களும் தப்பு. இதை வந்து நம்ம வந்து நல்ல விதத்துக்கு எப்படி யூஸ் பண்ணலான்னு ஒரு சேஞ்சை வந்து கொண்டு வாங்க. அப்புறம் வந்து எப்போவுமே ஒரு குட் ஃப்ரெண்டாக இருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. அப்புறம் ஒரு நல்ல சிட்டிசனாக இந்த நேஷனுக்கு வந்து இருங்க. அப்புறம் நல்ல ஒரு பொண்ணாக பையனாக வந்து உங்கள் பேரண்ட்ஸுக்கு இருங்க. எந்த ஒரு விஷயத்தையும் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட வந்து மறைக்காதீங்க. ஏன்னா அவங்களால் மட்டும்தான் எந்த விஷயத்துலேருந்து உங்களை வந்து வெளியில் கொண்டு வர முடியும். அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பவர் இருக்குது. அப்புறம் எப்பயுமே வந்து ஸ்பிரிச்சுவலாக இருங்க. ஸ்பிரிச்சுவலாக இருந்தால் கண்டிப்பான முறையில் வந்து நீங்கள் வந்து அந்த இதுலேருந்து தப்பான விதத்தில் போக மாட்டீங்க. எப்பயுமே உங்ககிட்ட வந்து ஒரு கால் வந்து உள்ளேருந்து வந்துகிட்டே இருக்கும். அந்த வித்தின் கால் வந்து எப்பயுமே உங்களை தப்பான வழிக்கு வந்து இட்டு செல்லாது. ஸோ பி த சேஞ்ச்.